வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம போன எபிசோடில் பழுவேட்டையரை வெள்ளத்தில் மாட்டி ஒரு மண்டபத்தில் கரை ஒதுங்கினாரு. அங்கே வந்து தேவராளன் அவரை பார்த்துட்டு பின்னங்கால் பிடரில் பட ஓடினான்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா அவர் அவனே துரத்திட்டு போனார். இந்த எபிசோடில் அவனை போய் பிடிச்சாரா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மை என்ட்ரூ ட்ராவல். இதில் வர பொன்னியின் செல்வன் சீரீஸ் நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரெகுலராக என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெரிய பழுவேட்டரை எப்படியோ அவனை துரத்திட்டு அந்த பள்ளிப்படை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டாரு. ஆனால் அவருக்குள்ளே வந்து ஒரு தயக்கமாக இருந்தது. எப்படி அங்கே உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு முதல்ல தெரியலையே, என்ன மாதிரியான ஆயுதம் வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே, நம்ம தடாலடியாக உள்ளே போனால் நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரி எதுக்கும் நம்ம இந்த செவரோரமாக நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செவர் இருக்குது, அது ஓரமாக நின்றுக்கிறாரு. அங்கே நின்று அவங்க பேசுகிறத கேட்டதில் அங்கே இருந்தது ரெண்டே ரெண்டு பேர் அப்படின்றது தெரிஞ்சுது. ஒன்று வந்து அந்த மந்திரவாதின்ற ரவிதாசனும், இன்னொன்று வந்து அந்த தேவராளனும். ஆனாலும் அவருக்கு இந்த தேவராளன் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அவனுடைய முகத்தையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு, இவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அரசாங்க வேலையிலிருந்து நீக்கப்பட்டவன், அவனுடைய பேர் பரமேஸ்வரன் இல்லை, அவன் வந்து இவன் கூட சேர்ந்துக்கிட்டான் போல இருக்குன்றத உணர்றாரு. அந்த சமயம் சரியா அந்த பரமேஸ்வரன் அப்படின்ற தேவராளன் போய் மந்திரவாதி கிட்ட, மந்திரவாதி உன்னை எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ செத்துக்கிட்டு போயிட்டியோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நானாவது சாகரதாவது சுந்தர சோழனையும் அவனுடைய ரெண்டு பிள்ளைங்களையும் தான் யமன் நெருங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசன் சிரிக்கிறான். அந்த சமயம் பார்த்து மலர் தொடங்கிருச்சு, ஒரு பெரிய மின்னல் வருது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவங்க ரெண்டு பேருடைய முகத்தையுமே பார்த்துக்கிறாரு. ஓ, இவங்க தான் இந்த ரெண்டு பேரா அப்படின்றத பழுவேட்டரை ஊர்ஜிதப்படுத்திக்கிறாரு. காலாந்தக கண்ணன் சொன்ன மாதிரியே இந்த மந்திரவாதி அவனாக தான் இருக்கணும், இந்த தேவராளன் அந்த பரமேஸ்வரன், இவங்க ரெண்டு பேருக்கும் நந்தினிக்கும் என்ன சம்பந்தம், இவன் எதுக்கு அவளை பார்க்க வரான், இப்படியே வந்து கேட்டால் அவங்க ஏதாவது நந்தினியை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கூர்மையாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாரு. அப்போது அந்த தேவராளன் சொல்கிறான், ரவிதாசா நீ இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிற, நாள் நெருங்குது நாள் நெருங்குதுன்னு, எப்போ நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், அவங்க எப்போ தான் சாவாங்க அப்படின்னு கேட்குறான். அப்பனே, உன்னை என்னை விட யமன் வந்து புத்திசாலி, நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு வேலையில் கொள்ளலான்னு யோசிச்சுட்ருக்கோம், ஆனால் யமன் வந்து மூணு பேரையும் ஒரே நேரத்தில் கொள்றதுக்காக திட்டம் போட்டிருக்கான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது என்னது அப்படின்ன உடனே, ஆமாம் நீ எப்படி வந்த, படகு கொண்டு வந்திருக்கல, என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவா அந்த விஷயத்த பாரு, நான் சொல்லவே இல்லை, உன்னை தேடி அந்த துர்கை கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து யாரோ படுத்திருந்த மாதிரி இருந்தது, நீ தான் படுத்திருக்கன்னு நினச்சிட்டு போய் உன்னை எழுப்பினேன், பார்த்தா யாராக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பழுவேட்டரை யமகாதகன் அவன் படுத்துட்ருக்கான், எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு, அவனை பார்த்த உடனே யமனை பார்த்த மாதிரி நினச்சிட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண, அவன் தலையில் ஒரு கள்ள தூக்கி போட்டு வர வேண்டியதுதானே, அப்படி இல்லைனா அந்த வெள்ளத்துலேருந்து அவனை இழுத்து போட்டு வர வேண்டியதானே, என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறான். ஐயோ, நீ அவனை நேரில் பார்த்தீங்கன்னா உனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அவன் எப்படி இருந்தான் தெரியுமா, அவன் எந்திரிச்சு என்ன ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி விடு, இந்த இருட்டில் அந்த கிழவனுக்கு கண்ணு தெரியாது, அவனால் எங்கெங்கே வரப்போகிறான், அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வேற அதிகமாகிடுச்சு, அதில் அவன் செத்தாலும் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசன் சொல்கிறான். அப்போ தான் தேவராளன் கேட்குறான், சரி நீ சொல்லு அவங்க எப்படி சாக போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு ஒன்று தெரியுமா, நாகப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிரோடு தான் இருக்கானாமா, அவனை எல்லாரும் மக்கள் சூழ்ந்துட்டு அடுத்த சக்கரவர்த்தி நீ தான் சொல்லி பட்டம் சூட்ட வேற பார்க்குறாங்களாமா, அங்கிருந்தா நம்மளுடைய ஆள் மூலமாக இது தெரிய வந்தது, அவன் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறான். யாரை சொல்கிறேன்னொடனே, நம்ம ராகமாவை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி, அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அவனை எப்படி நீ கொள்ளுவே அப்படின்ன உடனே, அதில் தான் இருக்குது விஷயமே, அவன் யானை மேலே ஏறி வந்துட்டுருக்கானா, அவன் கூட ஒரு யானை பகன் இருக்கானா, அப்போ அந்த யானை பகனை வச்சு அருள்மொழிவர்மனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா இந்த பழுவேட்டரன் இருக்கான்ல, அவனுடைய நிலவரையில் வந்துட்டு நம்ம சோமன் சாம்பவனை விட்டுட்டு வந்திருக்கேன், அவன் நேரம் பார்த்துட்டு இருப்பான், அவன் நிற்கிற இடத்துலேருந்து சுந்தர சோழரோட அரண்மனைக்கு கொஞ்சம் பக்கம்தான், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா கூட வில்லு அம்பு விட்டு அவனை கொண்டுடும், அங்கே வந்து அவனோட கதை முடிஞ்சுதான், அப்புறம் என்ன பெரிய புலி ஒன்று தான், கடம்பூர் மாளிகையில் போயிட்டு நம்ம காரியத்தை நம்ம நிறைவேற்றிடலாம், மூணு பேரையும் ஒரே நேரத்தில் தூக்குறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு சிரிக்கிறான். எல்லாம் சரிதான், ஆனால் கடம்பூரில் என்ன ஒரே வந்து காதல் பேச்சுகளும் கல்யாண பேச்சுகளும் ரொம்ப கலக்கட்டுதாமா, பழுவூர் இளையராணி வேற ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவளையெல்லாம் போய் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பழுவூர் ராணியாவை சி பாண்டிமாதேவின்னு சொல்லு,
வீரபாண்டியர் இறக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவளை பட்ட மகிழ்ச்சியாக்கிட்டாரு. உனக்கு தெரியுமா தெரியாதா, அவருடைய மரணத்துக்கு பழிவாங்க தான் சோழ குலத்தையே அழிப்பேன்னு சொல்லி சபதம் பூண்டிருக்கா. அதுக்காக அவ கையில வீரவாளை கொண்டு சுத்தலையா, அவளை போய் பழுவூர் ராணின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசன் சொல்றான். ஆமா, உன்னுடைய பாண்டிமாதேவி நேத்து வீர நாராயண ஏரியில உல்லாச படகு பயணம் பண்ணிட்டு இருந்த அந்த ஆதித்த கரிகாலன் கூட தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்கணும், அப்படி இருந்ததானே அவங்கள நம்பிக்கை இது பண்ணி கொள்ள முடியும். அது சரி, பழுவேட்டரையனை நீ பார்த்தன்னு சொன்னில, அவன் கடம்பூர்லேருந்து புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் கேட்குறான். அது மதுராந்தகனை கூட்டிகிட்டு வர சொல்லி நந்தினி சொன்னாலாம், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது சரி, அது மட்டும் இல்லாமல் கடம்பூர் அரண்மனையில் அந்த வந்தியத்தேவனும் இருக்கிறான். ஏற்கனவே வந்தியத்தேவனுக்கும் நந்தினிக்கும் வந்து இடையில என்னமோ இருக்குது, இல்லைன்னா அவன் ரெண்டு மூணு வாட்டி அவனை உயிரோடு விட்டுருப்பாள் அப்படின்னு சொன்ன உடனே ரவிதாசன் இருந்துட்டு, அட பைத்தியக்காரனே, வந்தியத்தேவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனையும் நந்தினியும் வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன், அவன் தான் ஆதித்த கரிகாலனை கொல்ல போகிறவனே, அதனால தான் அவனை விட்டு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, அவன் எப்படி கொள்ளுவான், அவன் தான் உயிர் நண்பனாச்சே அப்படின்னு சொன்னவுடனே, யாரோ கொள்ளுறாங்க, நீ கொள்ற இல்லை நான் கொள்கிறேன், பழி அவன் மேலே தானே விழுக போகுது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா சரி இதையெல்லாம் எப்படி பண்ண போகிறோம், நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கடம்பூர் மாளிகையிலேருந்து வெளியே வர சுரங்க பாதையில் காத்துட்ருக்கணும், காரியம் முடிஞ்ச உடனே நந்தினி வருவா, அவளையும் கூட்டிகிட்டு இரவோட இரவாக வந்து கொல்லிமலையை அடைஞ்சிடணும். அதுக்கப்புறமா முடிஞ்சதுன்னா பழுவேட்டரையருடைய கருவூலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடணும். அதுக்கப்புறமா ஆளுங்களையெல்லாம் திரட்டிட்டு வந்து போர் புரிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் சொல்கிறான். அப்போ தேவராளன் இருந்துட்டு, சரி சரி நம்ம இப்போவே கிளம்புவோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வேண்டாம், பொழுது விடியட்டும், அதுக்குள்ளே வெள்ளமும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை பழுவேட்டரையர் ஒன்று விடாமல் கேட்குறாரு. அவருடைய காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருந்தது. அடி பாவி பாதகி நந்தினி, உன்னை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டனே, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தையா நீ பண்ணுவ, அது மட்டும் இல்லாமல் சோழ குலத்துக்குன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ உயிராக இருந்தோம், நீ வந்த முதல் நாள்லேருந்தே அவங்கள பற்றின கெட்ட விஷயங்களை மனசில் பதிய வச்சு ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் எதிரியாக மாற்றிட்டியே, அது மட்டும் இல்லாமல் இந்த மதுராந்தகன் ஒரு சிவபக்தனாக இருந்தான், அவனுக்குள்ள விஷத்தை ஊட்டி இந்த மாதிரி அதிகார போதையில் உட்கார வச்சிருக்கியே, உன் பேச்சை கேட்டு நானும் நடந்தனே, ஏதோ நம்மளுக்கு ஆதித்த கரிகாலன் பிடிக்காது, இந்த மலையமான் எதிரி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சோழ வம்சத்தையே வந்து அழிக்கிறதுக்கு நானே துணை நின்னனே, இந்த பாவத்தையெல்லாம் நான் எப்படி போகிறது, என்னுடைய முன்னோர்கள் பண்ண நல்ல செயல்கள் எல்லாமே பயன் இல்லாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருந்தது. வயசுக்கு மீறின விஷயத்தில் வந்து ஈடுபட்டால் இப்படி தான் ஆகும், நம்ம எல்லாரும் சொன்னப்பயே கேட்டிருக்கணும், காலந்தக கண்டா நீ எத்தனை வாட்டி எனக்கு எடுத்து எடுத்து படித்து படித்து சொன்னியே, அப்போல்லாம் உன் மனசை எவ்வளோ நோகடிச்சேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழு அழுன்னு அழுகிறாரு. இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, இவனுங்க ரெண்டு பேருடைய கதையை இங்கேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா இவனுங்க போக மாட்டானுங்க, அதுக்கப்புறமா நம்ம இங்கிருந்து எப்படியாவது போயிட்டு ஆட்கள் மூலமாக அனுப்பி நம்ம இந்த விஷயத்தை சரி பண்ணிட முடியும், நம்மளால் எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவனுங்க என்ன ஆயுதம் வச்சிருப்பானுங்கன்னு வேற தெரியலையே, நம்மக்கிட்ட வேற ஒன்றுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு, ஏன் இல்லை ரெண்டு கை இல்லையா, எத்தனை பேரை போரில் இந்த கையால் வந்து கொன்னுருக்கேன், இந்த ரெண்டு கையாலையும் அவனுங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடால்னு உள்ளே போகிறாரு. அப்போது யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தாண்டா யமதர்மராஜன் வந்திருக்கேன். அப்போ ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் வயிறெல்லாம் கலக்கிருச்சு, எப்படியாவது அங்கேருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க. உடனே போய் பாஞ்சு ரவிதாசனுடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டாரு. தேவராளனை கீழே தள்ளி காலில் போட்டு நல்லா மிதி மிதின்னு மிதிச்சிட்ருக்காரு. அவர் ஏறி அவன் மேலே நின்னது ஏதோ யானை ஏறி நின்ன மாதிரி இருந்தது, இவனுக்கு ஏதோ இரும்பு வந்து பிடிச்ச மாதிரி இருந்தது, ரெண்டு பேரால் அசைக்கவே முடியல, எப்படியாவது கொன்னிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தேவராளன் எப்படியோ தப்பிச்சு போகிறான். அவன் உடனே மேல் மண்டபத்தில் ஏறி மண்டபம் இடிஞ்சு விழுகிறத வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அதை இன்னும் இடிஞ்சு விழுகிற மாதிரி பண்ணுறான். அதுக்குள்ளே ரவிதாசனையாவது கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயத்தனப்படுறாரு, ஆனால் அதுவும் முடியலை. அப்போ எப்படியோ அந்த மண்டபத்தை இடித்து அவரோட மேலே விழுகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அங்கே மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, முதல்ல அது அவர் மேலே விழுகுது, அதுக்கப்புறமா அந்த மண்டபத்தினுடைய கல் வந்து அவர் மேலேயே விழுந்துருது. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த வந்து காலி பண்ணுறாங்க. மரமும் மண்டபமும் விழுந்த வேகத்தில் பழுவேட்டரர் மயக்கமாயிட்டாரு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம், இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா, நீ நியாயமா என்னடா பண்ணும், நீ தானே செய்யணும்,